ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான ஒரு வரைபடம். குழி பொருத்தத்தில் 125 குழி பசுமனை. நிறைய அன்பர்களுக்கு இந்த 1000 சதுரடி வர்ற மாதிரி அமைக்கும்போது பசுமனை வச்சு கொடுக்கறது உண்டு. பிள்ளைகள் நலமாக இருப்பதற்கு பசுமனை வச்சு கட்டுறதும், யானை மன அதீதமான ஆரோக்கியமும், கருட மன எக்கச்சக்கமான பணம் சேரும். ஸோ கழுதை மனை, புறாமனை, காக்கை மனை, பாம்பு மனை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மனை நம்ம வைக்கும்போது, இதில் சிம்ம மனம் ஒன்று இருக்குது. சிம்ம மனம் வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கும், அரசு சம்மந்தப்பட்டதில் வந்து சலுகைகள் கிடைக்கும். ஸோ இதில் எது வைத்தால் சிறப்பு அப்படின்ற வகையில் வந்து பசுமனை ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வரைபடத்தை இப்போது பார்ப்போம். 25.75x38 26 வச்சுக்கோங்க, 39 2 ரெண்டுமே வாஸ்துப்படி உள்ள ஒரு அளவு. 125 புலி பசுமனை தெற்கு பார்த்த ஒரு பிளான். ஸோ இது சவுத்துனாக்கா இது சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, சவுத் வெஸ்ட்டு கன்னி மூலை, நார்த் ஈஸ்ட் ஈசனுடைய பாகம், நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை. ஈசான மூலையில் மூன்று நண்பர்கள் எப்பொழுதும் பிரியாத நண்பர்கள். மூன்றுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா குருவனுடைய ஆதிக்கம் உள்ளது. வாயு மூலையில் செப்டி டைம் தனியாக இருக்கும். கன்னி மூலையில் மொட்டைமாடி. மொட்டைமாடிக்கு உண்டானவரே ராகு தான். ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்துச்சுனாக்கா மொட்டைமாடியை சிறப்பாக வச்சுக்கோங்க, அலங்காரமாக வச்சுக்கோங்க. ஸோ ராகுங்கிறது மொட்டைமாடியில் வாட்டர் டைம் வச்சுக்கோங்க. இப்போது வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5G பார்த்துருக்கோம். 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. 3R ரிஷப ராசிக்காரர்களுக்கும், கன்னி ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் தெற்கு திசை யோகம் 9/18/27 பிறந்தவர்களுக்கும் அதிதமான யோகத்தை ஏற்படுத்தும். நிறைய அன்பர்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூட வச்சுருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒன்று ஏசிகிட்ருப்பாங்க, பேசிகிட்ருப்பாங்க, திட்டிகிட்ருப்பாங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வலிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, ஆரோக்கிய குறை ஏற்பட்டு அவங்க வந்து மருத்துவம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. டிவி பார்க்குற பழக்கம் ஒரு சில அன்பர்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. அவங்களுக்கு வலிகள் இருக்கிறப்ப வந்து கோவிலுக்கும் போக மாட்டாங்க, வீட்லேயே வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அறை கொடுங்க, ஈசான மூலை அறை. ஈசனுங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுடைய ஒரு பகுதியானது. ஸோ இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸுக்கு நேர ஜன்னல், தலைவாசல் இரண்டு ஜன்னல்கள் கொண்டது. இந்த இடத்துல பீரோமாக கன்னி மூலையில் வச்சுக்கிறது சிறப்பு. ஸோ கட்டில் இப்படியே அமைங்க. ஹால் 16x16 கொடுத்துருக்குறோம். காமன் டாய்லெட்டு, கிச்சன் கம் டைனிங், யூட்டிலிட்டி 8x16 கிச்சன் கம் டைனிங், ரெண்டு ஜன்னல்கள். ஸோ இந்த டோர் வந்து ரெட்டப்படையில் இருக்கணும், விண்டோ ரெட்டப்படையில் இருக்கணும். இதில் கிரில்லு வந்து கணக்கில் வராது. கிரில்லு, கிரில் விண்டோ, கிரில் டோரு இதெல்லாம் கணக்கில் வராது. ஹாலினுடைய பூஜை அறை கன்னிமொழி. ஹாலினுடைய கன்னிமொழியில் பூஜை அறை அமையப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். தலைவாசல் நல்லா கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வீடு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி கொடி இருக்கா, அவங்களுக்கு டைட்டாக இருக்குது, காசு பணம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த வீடு வந்து பார்த்தோம்னாக்கா கொத்தனார் கட்டி கொடுத்துருக்காரு, நல்லா கட்டி கொடுத்துருக்குறாரு. க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு ரெண்டு வீடாக போட்டிருக்காரு. கெல் பாகத்தில் வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா கீழ் பாகம்ங்கிறது வந்து இப்படி வீடு இருக்குது. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. ஸோ இது வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. ஸோ இந்த பாகம் சரியாக கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம், அதாவது இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம் இப்படி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இது கிச்சன் வச்சுருக்கிறாரு, டைனிங் இங்கே வச்சுருக்காரு. அப்புறம் எழுத்தாப்புலேயே வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இது டாய்லெட்டாக போட்டு இது பூஜரமாக வச்சு பெரிய ஹால் போட்டு அப்படியே இதை பிரிச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு டாய்லெட்டு போட்டிருக்கிறார். ஸோ இது ஒரு பெட்ரூம். இது வந்து மிகப்பெரிய ஒரு நடைபாதை, நல்ல பால்கனி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நேராக கரெக்டாக ஹாலே இருந்துச்சு. ஒரு ஹால், இது டைனிங் முழுசாக, இது ஒரு பெட்ரூம். அப்பா அம்மா படுக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் பீரோ. வாசப்படி இன்னொரு வீடும் அதே மாதிரி சரியாக இருந்து கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் போர் இருக்குது, கரெக்டாக தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கேது திசை நடக்குது. அப்பாவுக்கு 7.5 நடக்குது, சனி திசை நடக்குது. 7.5 நடக்குது, சனி திசையும் நடக்குது. ஒரே ஒரு பையனுக்கு மாத்திரம்தான் சுக்கர திசை. ஸோ அப்போ வந்து வீடு தப்பு கிடையாது, வீடு இந்த வீடு வாஸ்து தப்பு கிடையாது. சின்னதாக ஒரு குறை இருந்தது. ஸோ ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறை இல்லை, இருந்தாலும் காசு பணத்தில் எக்கச்சக்கமான சிரமம். 7.5 நடக்கிறது, சனி திசை நடக்கிறது, கேது திசை நடக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சிரமத்தை கொடுக்கும்.
நிறைய வீடுகள் வாஸ்து போய் நான் பார்க்குறேங்க, ஏழ்றையும் நடக்கும், சனி தசை நடக்கும். யாராவது உங்களுக்கு வந்து ஏழை நடக்கும்போது வீடு கட்டாதீங்கன்னா தப்பு. கண்டிப்பாக ஏழை நடக்கும்போது, ராகு தசை நடக்கும்போது வீடு கட்டணும். வீடு கட்டினா தான் உங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தில் குறை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தப்பிப்பீங்க. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், இந்த இடத்துல பீரோவை வச்சுக்கோங்க. கன்னி மூலையில் நல்ல ஒரு அருமையான பீரோவை சாய்ச்சி வைக்காதீங்க, கிராஸாக வைக்காதீங்க. காசு பணம் மிகுதியாக கிடைப்பதற்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. பின்னாடி பள்ளம்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. கிராமத்துலலாம் எழுத்தாப்பில் வந்து எதிரடியாக ஒரு வீடு போடுவாங்க. இந்த இடத்த வீட்டை பயன்படுத்த மாட்டாங்க, இந்த வீட்டை தான் பயன்படுத்துவாங்க. இந்த வீடு பயன்படுத்துறது எப்படின்னா, இரவு மட்டும் வந்து இந்த ரூமில் தூங்கிட்டு அப்புறம் முன்னையும் வந்து நீட்டாக தொடச்சி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற சின்னதாக ஒரு வீடு இருக்கும், அதில் தான் தூங்குவாங்க. ஆனால் இந்த வீடு வாஸ்து தப்பாக இருக்கும், இந்த வீடு பயன்படுத்துவாங்க, இந்த வீடு பயன்படுத்த மாட்டாங்க. இது ஒரு பிழை. வாஸ்துப்படி இருக்கிற வாழ்ந்தோமே, வீட்டில் வாழ்ந்தோமேனால் நிச்சயமாக சொர்க்கம் இங்கே தான் இருக்குது. வாழும் வாழ்க்கை, வாழும் வீடு வாஸ்துப்படி இருந்தால் வாழும் காலம் சொர்க்கமாகும். அடியன் வந்து நிறைய வீடுகள் வாஸ்து பார்க்க போயிருக்கிறேன். அதில் கண்டுபிடிச்சதன் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வீடு வந்து கட்டி முடிச்சிட்டார். மதுரையில் ஒருத்தவர் எங்கள்கிட்ட கேட்குறார், கட்டி முடிச்சிட்டாரா, ஜாதகம் பார்க்கணும் சார்னாரு, எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சார்ன்னு கேட்டேன். இல்லை, நான் கட்டி முடிச்சிட்டேன், குடி போகிற நேரத்தில் வந்து ஒரு அன்பர் வந்து இந்த வீடு உனக்கு வேலை செய்யாதுன்னாரு, தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், அவசியமாக கொண்டாங்க உங்கள் ஜாதகம் பார்க்க சொல்கிறேன்ட்டு. ஏன்னா தெற்குக்கு உண்டான செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, செவ்வாய் உச்சம் பெற்றுக்காரா, அம்சத்தில் எப்படி இருக்கிறாரு, எந்த சாரத்தில் போகிறாரு, உங்களுக்கு இந்த பூமியை கொடுத்தது பூமிக்காரகனாகிய செவ்வாய் தான், அப்போ அவரை கொடுத்துட்டு அந்த திசையை வச்சு கட்டிட்டு அவரே உங்களுக்கு விளக்குவாரா, யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க போகாதீங்கன்னு. அப்புறம் அவர் ஜாதகத்தெல்லாம் படிச்சுட்டு அவசியமாக போகலாம்ங்கிறத வந்து அவருக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் திருப்தி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். அது மாதிரி வீடு உங்களை வளர்க்கும். அக்னி மூலையில் தலைவாசல் வச்சுருக்குறோம், தென் கிழக்கில் பொன் முட்டை சேர்க்கறதுக்கு உண்டானது. எந்த திசையும் பொன் முட்டை கொடுக்காது, ஏன்னா அக்னி மூலையில் உங்களுக்கு வாசல் வைக்க முடியாது. தெற்க பார்த்த வீட்டுக்கு மட்டும்தான் உச்ச பகுதியில் அக்னி மூலையில் வாசல் வச்சால் இந்த மூலைக்கு உண்டான ஒரு சுக்கரன், உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், சுக்கரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக பொருளை கொடுத்துருவார், கொள்ள கொள்ளையே கொடுப்பார், எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கோடி கோடியே கொடுப்பார். இது மாதிரி கட்டிட்டீங்கன்னா ஒரு 50 சி உங்களுக்கு வர்றதுக்கு கூட ஆச்சரியம் இல்லை, வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தெற்குக்கு ஸ்பெஷலுங்கிற மாதிரி தெற்கில் எந்த விதமான குறை இல்லாமல் நிறைய பேருக்கு நாங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறோம். குழி பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, கார்னர் பார்த்து, இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து நாங்கள் வரைபடம் பிளான் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். பிளான் கரெக்ஷன், நீங்கள் பிளான் போட்டுட்டீங்க, நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவீங்களா சார், இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய அன்பர்கள் இதே மாதிரி, நாங்களே உங்கள் யூடியூப் பார்த்துட்டு பிளான் போட்டிருக்கிறோம் சார், அருமை, அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துறேன். உங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமான் வழி நடத்துவார், அதன்படியே செயல்பட்டு வீடு கட்டு மகிழலாம். பிளான் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துப்படி உள்ள விட்டு வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலன் சந்திக்கின்றேன். வணக்கம்.